ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ். சொல்லிட்டு ஓகே, இன்னைக்கு வந்து சும்மா இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஊருக்கு வந்திருக்கோம், தீபாவளிக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கோம் நேட்டிக்கு. இங்க வந்து தீபாவளிக்கு வந்து எங்களால வந்து வீடியோ கவர் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு வீட்டுல. சோ அதனால இப்ப எங்க வந்திருக்கோம்னா, தீபாவளி முடிஞ்சிருச்சு, இப்ப நாங்க கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து துர்கை அம்மன் கோவில், எங்க ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆன கோவில் இது. சோ அந்த கோவிலுக்கு நாங்க வந்திருக்கோம். இப்ப எப்பவுமே நாங்க ஊருக்கு வந்தா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வருவோம். இங்க வந்தா ஒரு குட் வைப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். சோ அதனால கோவிலுக்கு வந்திருக்கோம். சரி, சும்மா அது உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குட்டியா ஒரு விலாக் தான். சரி, அப்படியே நீங்களும் வந்து எங்க கூட டிராவல் பண்ணுங்க. இவர் வந்து எங்க வீட்டு செல்லக்குட்டி, இவங்களோட அண்ணா பையன். ஹாய் சொல்லித்தாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லு. பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி சொல்லு. சரி வாங்க, இப்ப சாமி கும்பிடலாமா? சாமி கும்பிடலாமா? இப்ப வாங்க, உங்களுக்கு நான் எங்க இருக்கேன்னு காட்டலாம். அவ்வளவுக்கு நிறைய சாமி. நான் உங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு நான் இந்த கோவில வந்து நான் கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன். என்ட்ரன்ஸ் நம்ம இப்படிதான் வருவோம். வந்துட்டு இதுதான் கீழே என்ட்ரன்ஸ். ஆக்சுவலா கீழே வந்து இந்த கோவில் செட்டப் இப்படிதான் இருக்கும். தள்ளுமா, இப்படிதான் இருக்கும். இது மேல வந்து மலை போகும், ஒரு பெரிய மலை. ஆக்சுவலா இது வந்து ஏழு மலையை தாண்டி தான் மேல வந்து ஒரு துர்கையம்மன் கோயில் இருக்கு. நிறைய பேர் வந்து வேண்டிக்குவாங்க அந்த மலைக்கு வந்து, உங்களுக்கு அதான் அந்த சாமிக்கு வந்து கெடா வெட்டுறது ஏதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா வேண்டிக்குவாங்க. அப்ப மேல போவாங்க. மேல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2-3 hours ஆகும் மேல ஏறணும்னா. மேல ஏறி அங்க ஒரு துர்கையம்மன் கோவில் இருக்கு, அங்க போயிட்டு இருந்துட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு. சித்ரா பௌர்ணமிக்குலாம் இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கும். தென் நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க, எல்லா ஃபாரினர்ஸ்ல இருந்து எல்லாருமே இங்க வருவாங்க. அவ்வளவு ஒரு ஃபேமஸான கோவில் இது, நம்பிக்கையான ஒரு கோவில். சோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையான கோவில். சோ அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு வந்தாலே மனசு வந்து ஒரு மாதிரி லேசான மாதிரி நல்லா சூப்பரா இருக்கும். மேல போகணும்னு எனக்கு ஆசை. இனிமேல் தான் போகணும். நாங்க வேண்டுதல் எல்லாம் நிறைய கண்டிப்பா மேல போவோம். மேல போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன், அது இன்னுமே ஸ்பெஷலா இருக்கும். சரி ஓகே, இப்ப சாமி கும்பிட்டுட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து கண்டினியூ பண்றேன். வாமா சாமி கும்பல். இது வந்து ஒரு கல்ற. ஆக்சுவலா இந்த கல்றையில இருக்கிறவர் வந்து இவர் தான் வந்து இந்த கோவில வந்து இந்த கோவிலோட ஃபர்ஸ்ட் பூசாரி வந்து இவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கான முதல் காரணமே இவர் தான். அப்புறம் அவர் இறந்துட்டதுனால அவரோட நினைவு சின்னமா இந்த மாதிரி ஒரு கல்றை கட்டி அவரும் வந்து ஒரு தெய்வமா வந்து இங்க வழிபட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வர எல்லாருமே வந்து இவரையும் வந்து எப்படி சாமி கும்பிடுற மாதிரி இவரையும் கும்பிட்டு போவாங்க. இவங்க தான் வந்து இந்த கோயிலோட ஃபர்ஸ்ட் வந்து பூசாரி. சோ அதனால அவருக்காக ஒரு நினைவாலயம் மாதிரி இது கட்டி வந்து எல்லாரும் வழிபட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் இந்த மலையோட வந்து என்ட்ரன்ஸ். இதுக்கு மேல ஏறி இதுக்கு பின்னாடி வந்து ஏழு மலை இருக்கும். அந்த ஏழு மலைய தாண்டி போனா உச்சியிலதான் வந்து அந்த மலை மேல இருக்க துர்கையம்மன் கோவில் வந்து இருக்கு. அங்க வந்து சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷலான டேஸ்ல எல்லாம் வந்து எல்லாரும் அங்க மேல போயிட்டு அங்க நைட்டு தங்கிட்டு அங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கீழே எல்லாம் வந்து நல்ல கடை தெருவு அது மாதிரி போட்டு நல்ல சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா வாங்க. இப்ப சின்னப்பா சாமி இல்லப்பா, நான் எடுக்கிறேன் குடு, நீ தம்பி தூக்கிட்டு போ முன்னாடி. இதுதான் வந்து அந்த கோவிலோட நம்ம வந்து இங்க கீழே சாமி கும்பிட்டுட்டு இப்படிதான் போவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஞ்ச தூரம் இல்ல, ஒரு 1/2 kilometer வந்து ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க மேல ஏறுறதுக்கு. வந்து ஃபர்ஸ்ட் படிக்கட்டு, மலைக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் படிக்கட்டு என்ட்ரன்ஸ். சோ அதனால இங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இங்க இருந்து அப்படியே ஏறி மேல போவாங்க. கொஞ்ச தூரம் வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கும். கொஞ்ச தூரம்னா ஒரு 100 steps 200 steps இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க வந்து பாறைதான். சின்ன வயசுல வந்திருக்கேன் நான் இங்க. அதுக்கப்புறம் மேல போனது கிடையாது, கீழே நிறைய டைம் வந்திருக்கேன். எப்ப ஊருக்கு வந்தாலும் நாங்க இங்க வந்துருவோம். பட் மேல போய் ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பா மேல போனோம் ஒரு நாள், அப்ப வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன். மேல சூப்பரா இருக்கும். ஏழு மலை, ஏழாவது மலையில தான் அந்த துர்கையம்மன் இருக்காங்க.
இதுதான் என்ட்ரன்ஸ். கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் படிக்கட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லா பாறையா தான் இருக்கும். நம்ம அது மேல ஏறி ஏறி தான் மேலேயே போகணும். அப்புறமா அங்க தண்ணியா இருக்கேன். இங்க சின்ன வயசுல இங்க வந்து அந்த சுண்ணாம்பு பூன்னு ஒரு பூ இருக்கும் வெள்ளை கலர்ல, அதை பறிக்கிறதுக்காகவே இங்கெல்லாம் வந்து ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். சரி வாங்க, அப்படி எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். தம்பி தூக்கிக்கோ, தம்பி தூக்கோ. இங்க பாருமா, ஸ்மைல் ப்ளீஸ். நான் சொல்றது கேல, அது கொம்பு இருக்கு, முட்டிடும் அப்புறம் உன்ன. ஆமா, அத வச்சிருக்கு பாரு, கொம்புல வச்சு முட்டும். ஆடு குட்டி புடிச்சா அதை பாருங்க, குட்டி அங்க இருக்கு. அங்க இருக்கா? ஹாய் ஹாய், இருக்கீங்க? டேய் இது என்ன மூஞ்சி, நல்லாவே இல்ல. ஓ, ஸ்பைக் வைக்கிறீங்களா அடி தங்கம்? இப்ப நல்லா இருக்கீங்களா? இப்ப நல்லா இருக்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் கோயில்ல உட்காந்துட்டு பட்டு எங்கேயாச்சும் விழுந்துருவ. சித்தப்பா பக்கத்துல உட்காரு. சித்தப்பா அனிமல்ஸ் அங்க ஒயிட் அனிமல்ஸ், திரும்பி பாருங்க சித்தப்பா, திரும்பி பாருங்க. இதோ பாருங்க சித்தப்பா. ம், பாத்துதா இருக்கேன், நல்லா இருக்கே. ஹாய், அப்பம்மா கையில கட்டி விடல, கட்டி விடல, சரிங்களா? பாய், சீயோ, டாடா. முன்னாடி வாடி தங்கம், முன்னாடி வா, பின்னாடி வேண்டாம். இப்ப நம்ம வந்து கோயில இருந்து கிளம்பிட்டோம், அந்த மலை இருக்குதுங்களா அங்க இருந்துதான் இப்ப நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் மெயின் ரோடு, அங்கிருந்தா இங்க நம்ம வந்துருப்போம். அந்த மலாடி வாரத்துல தான் நம்மளுக்கு கீழே பார்த்த கோயில் இருக்கு, அத ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுது இல்ல, அதான் வந்து உள்ள கோயிலுக்குள்ள போறதுக்கான அந்த கோயில் என்ட்ரன்ஸ். இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். செல்போன் தாங்க. ஆக்டிவா இருக்கு குட்டி. ஏய் 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 ஏய்